Hey, Sana. 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 Adi balama. Peringgaya mila. Ulgaya inda. Ekstra itu pasti teriyo nenek. Ama. Siapa yang ingin ke bandar? Pakar. Doktor Sundaram. Good morning, Doctor. நாம் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்போன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா டாக்டர் நீங்க ஆஸ்பத்திரிக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல வாங்க உள்ள சங்கர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியலையே நோய் உடல்ல இல்ல உள்ளத்துலதான் டாக்டர் புரியாத ஒரு குழப்பம் சிக்கல் அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு உட்காருங்க தேங்க்யூ என்ன விஷயம் விவரமா சொல்லுங்க நான் மெட்ராஸ்க்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது வந்ததுலேருந்து எனக்கு அதிசயமும் அதிர்ச்சியுமான அனுபவங்கள் ஏற்படுது டாக்டர் அப்படியா அதாவது நேற்று மத்தியானம் யாரோ என் காரை துரத்திட்டு வரா மாதிரி ஒரு தோற்றம் அதே ராத்திரி நான் ஹோட்டல் ரூம்ல களைச்சு போய் படுத்திருந்தப்போ ஒருத்தன் என் அறைய சோதனை போடுற மாதிரியும் அந்த ஆளோட நான் சண்டை போடுற மாதிரியும் ஒரு பிரமை ஏன் டாக்டர் இந்த மாதிரியான தோற்றம் பீதி பிரமை இதுக்கெல்லாம் காரணம் என்ன டாக்டர் பருவக்கோளாறு இடம் மாத்துறதுனால ஏற்படுற விளைவு பம்பாயில இருந்து மெட்ராஸ்க்கு வந்தீங்களே அந்த தவறு ஆர்வம் துடிதுடிப்பு அபாயத்துல தலையிடணுங்கிற ஆசை எதையோ கண்டுபிடிக்கணும்னு எப்போதும் சிந்தனை இதெல்லாம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் போது தன்னால மூளையும் பாதிக்கப்படுறது டாக்டர் இதெல்லாம் அவசரக்காரங்களுக்கு ஏற்படுற வியாதி பிசாசு கதையை கேட்டுக்கிட்டு இருந்தா ராத்திரி பேய் கனவு ஏற்படுறதில்ல அத போல கொள்ளை கொலையே சிந்தனை அதனால ஏற்படுற தோற்றம் பிரமை அவ்வளவுதான் ஆச்சரியமா இருக்க ஆமா இதெல்லாம் ஆபத்தானதா அது உங்க எதிர்க்கும் சக்தியை பொறுத்தது ஆரோக்கியமான உடம்பா இருந்தா ஆபத்தை சமாளிக்கணும் பலகீனமா இருந்தா அந்த தோற்றங்களே மனுஷனை பாதிக்கும் இல்லையா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் சமாளிப்பேனா பரீட்சை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தோற்றங்களே தெரியாம இருக்க ஒரு வழி இருக்கு என்ன வழி டாக்டர் ரொம்ப சாதாரணம் ஹிப்னாட்டிசம் அதாவது வசிய முறைன்னு சொல்லுவாங்களே ஒருத்தனை மயக்க நிலையில வச்சு அவன் மனக்கோளாற தீர்க்கும் முறை அது அதை ட்ரை பண்ணிட்டு செய்யலாம் ஆனா இப்ப வேண்டாம் டாக்டர் எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சங்கர் முத்த விட்டா வியாதி மனுஷன் ஜெயிச்சிடும் ஹிப்னாடிசம் உங்களை சீக்கிரமா குணமாக்கிடும் துடிப்பு பரபரப்பு கவலை எதுவுமே தெரியாது நீங்க சொல்றத பார்த்தா நிம்மதியான தூக்கம் இல்லையா டாக்டர் அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கால் மேல கால் போடுங்க ஆரோக்கியமா தான் இருக்கீங்க எனக்கு உடம்புல எந்த கோளாறும் இல்லை மனோவியாதி ஆரோக்கியமானவங்களையும் பாதிக்கும் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ உலகத்துல சில பேருக்கு அந்த வியாதி இருக்கத்தான் செய்யும் மெட்ராஸ் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா இங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க கொஞ்ச நாளைக்கு தங்க போறேன் அதாவது என் உடம்புக்கு ஒத்துக்கிற வரை இந்த கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்கும்னு நான் நினைக்கிறேன் குழப்பம் தரக்கூடிய சிந்தனைகளை செய்யாம இருந்தா நல்லது உங்க நிலைமையில நான் இருந்தா அதிக நாள் மெட்ராஸ்ல தங்க மாட்டேன் ஆனால் நீங்க சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போறது நல்லது இந்தாங்க தினமும் ரெண்டு பில்ஸ் சாப்பிடுங்க சங்கர் எதுக்கு இப்பயே ஒரு மாத்திரை சாப்பிடுங்களேன் இருக்கட்டும் டாக்டர் அப்புறமா சாப்பிட்றேன் உங்க இஷ்டம் தேங்க்யூ டாக்டர் உங்க ஃபீஸ் பரவாயில்ல நான் வரேன் டாக்டர் டாக்டர் தாரா எங்க வெளியே ஷாப்பிங் போயிருக்காங்க அவளை நான் கேட்டதா சொல்லுங்க ஆலெக்ஸ் சங்கர் உங்களை பார்த்த பிறகு என் மனசுல ஒரு தெம்பு ஏற்பட்டுடுச்சு கூடிய சீக்கிரம் இங்க திரும்பி வருவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சங்கர்
பாத்தியா, நாம ரெண்டு பேரும் அதிர்ஷ்டத்தனம் இருந்து சரியா போச்சு. நம்ம சந்திப்பு எதிர்பாராத சந்திப்பு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு நினைக்கிறேன். நான் சுமந்துட்டு வரட்டுமா? பரவாயில்லைங்க, நானே சுமந்துட்டு வரேன். குடும்ப பாரம் ஏற்படும் போது நீ சுமக்கலாம், இப்ப நானே சுமக்கிறேன். Yeah.